உங்களுக்கு தோல் நோய்கள் சர்மம் சார்ந்த நோய்கள் குணமாகணும் அப்படின்னா நீங்க இந்த சீமையகத்தி களிம்பை வந்து யூஸ் பண்ணலாம். என்ன மாதிரியான தோல் நோய்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு தேமல் அங்கங்க திட்டு திட்டா உங்களுடைய சர்மத்தின் கலர் மாதிரி வேற கலர்ல வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து உங்களுடைய அழகை வந்து பாதிக்கும். அதுதான் வந்து தேமல் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுக்கு யூஸ் பண்ணலாம். சேற்றுப்புண், நிறைய பேர் வந்து சேத்துல நடப்பாங்க, சோ அது வந்து ஒத்துக்கிறாது. வெறுங்கால நடந்தா இந்த மண்ணுக்கும் நம்ம தோலுக்கும் உள்ள காண்டாக்ட்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை வந்து இந்த சேற்றுப்புண் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த சேத்து புண் வந்துச்சுன்னா சோ அதுக்கு இது வந்து சூப்பர் ரெமெடி. அடுத்து வந்து படர் தாமரை அப்படின்னு சொல்லுவோம். சோ சொரிஞ்சு 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 ஒரு இடத்துல வந்து அப்படியே ரவுண்டா திட்டு திட்டா வந்து எப்பயுமே ஒரு வலிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அரிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் வந்து இந்த படர் தாமரை. சோ அதுக்கு இது சூப்பரா கேட்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நகைச்சுத்து. நகத்தை சுத்தி வந்து உங்களுக்கு பழுத்து போய் கொஞ்சம் ஒரு வலிகளை கொடுத்து நம்மளோட வேலைகளை பாதிச்சு, சோ அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நாள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சரியாகும், திரும்ப இன்னொரு இடத்துல வரும். சோ இந்த மாதிரி நகைச்சுற்று உள்ளவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணலாம், நல்லா கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த சொறி சிரங்கு. ஸோ எப்ப பாரு வந்து சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த சொறி சிரங்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸ்கின்ல வந்து. ஸோ அவங்க வந்து இதை யூஸ் பண்ணலாம். கரப்பான் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து படை, கக்கூஸ் பற்று. ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லா சர்ம நோய்களுக்கும் இந்த சீமையகத்தி களிம்பு வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இது ஏன் சீமையகத்தி களிம்பு அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, சீமை அப்படின்னாலே நம்ம வந்து அயல் நாடு அதாவது வெளிநாடு அப்படின்ற ஒரு மீனிங். சோ அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த அகத்தி, அகத்தின்னு ஏன் சொல்றோம்னா இதனுடைய இலைகள் வந்து நம்ம நாட்டு அகத்தி இலைகள் மாதிரியா இருக்கும். அதனால இதற்கு சீமை அகத்தி அப்படின்னு வந்து பேர் வந்துச்சு. இது 20ஆம் நூற்றாண்டுல மெக்சிகோல இருந்து கொண்டு வரப்பட்டதா வந்து சொல்றாங்க. சோ இன்றைக்கும் கூட இந்தியால இருந்து ஐரோப்பிய நாடுகளான இத்தாலி ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகளுக்கு அதிக அளவுல வந்து இதை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இதுல இருந்து நிறைய அழகு சாதன பொருட்கள், சோப்பு மாதிரியான பொருட்கள் வந்து நிறைய செய்யப்படுது. இதற்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட நோய்களை அழிக்கக்கூடிய கிரியோகோனிக் என்னும் வேதிப்பொருள் தான் வந்து முக்கிய காரணம். இந்த கிரியோகோனிக் வந்து அதிக அளவுல இந்த இலைகள்ல இருக்கிறதுனால நம்மளுடைய சர்மம் சார்ந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது இந்த மூலிகை. சரி, இது நம்ம நாட்டுல எங்கெங்க பாக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீரோடைகள்ல மேல கரை பகுதிகளில் நீங்க பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீர் தேங்கி இருக்கக்கூடிய குளம் குட்டை இதனுடைய கரை பகுதிகளில் நீங்க பார்க்கலாம். ஆக மொத்தம் நீர்நிலை சார்ந்த பகுதிகளில் வந்து இதை நீங்க வந்து பார்க்க முடியும். இப்ப நான் இமேஜ்ல அட்டாச் பண்ணிருக்கேன் இல்லையா, சோ இதுதான் வந்து சீமை அகத்தி. இலைகள் வந்து பச்சை கலர்லையும் இதனுடைய பூக்கள் வந்து மஞ்சள் மஞ்சளா வந்து இப்படி நீட்டமா கொத்து கொத்தா இருக்க மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்து சீமை அகத்தி. இதை நீங்க புடிஞ்சு நீங்க வீட்லயும் வந்து இதை தைலமாவும் ரெடி பண்ணிக்கலாம். இதனுடைய இலைகளை பறிச்சு லைட்டா இருந்து எலுமிச்சை சாறு விட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நீங்க லைட்டா மிதமான சூட்ல காய்ச்சி நீங்க தைலம் மாதிரியும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். சோ அப்படி பண்ண முடியாதவங்க இந்த சீமை அகத்தி களிம்ப உங்களுக்கு அருகாமையில் உள்ள நாட்டு மருந்து கடைகள்ல நீங்க வாங்கிட்டு சோ அதை நீங்க அப்ளை பண்ணிட்டு வரலாம். சர்மம் சார்ந்த நோய்கள் வந்து உங்களுக்கு சூப்பரா வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ இதை நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஃபீட்பேக்கா கொடுங்க. சோ நான் இப்ப அட்டாச் பண்ணிருக்க இந்த களிம்பு வந்து பிராண்டட்காக நான் மென்ஷன் பண்ணல, சும்மா இப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் மென்ஷன் பண்றேன். நான் இந்த பிராண்டை தான் வந்து சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். சோ சீமை அகத்தி களிம்புல நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கிற களிம்புகளை வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வந்து உங்களுடைய புண்கள் நோய்கள் தோல் நோய்கள் வந்து குணமாகும். இந்த வீடியோல உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கான் வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.